காஞ்சி மகாபெரியவர் இந்த சபரிமலை யாத்திரையை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அப்படின்னு நேற்று சொன்னேன். இந்த சபரிமலை யாத்திரைக்காக நம்ம இருமுடி கட்டி கிளம்பும் போது யார் காத்துருக்காளோ இல்லையோ ஐயப்பன் நமக்காக காத்துருக்கார் மலையில. பல பேர் நம்ம இருமுடி கட்டி எங்கெல்லாமோ ஊரோலகமெல்லாம் சுற்றி கடைசியில் சபரிமலைக்கு போய் சேருவோம். அந்த முறை சரியா அப்படிங்கிறது பல பேருக்கும் பல நாளாக இருக்கக்கூடிய சந்தேகம். பகவான் நமக்காக காத்துருக்கான் அப்படிங்கும்போது அவனை நம்ம காக்க வைக்கலாமா? ஒரு சமயம் இது மாதிரி இருமுடி கட்டி மலைக்கு கிளம்பியிருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி போகும்போது காஞ்சிபுரம் போய் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தோடு மலைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட காஞ்சிபுரம் போய் சேர்றான். இருமுடியெல்லாம் அங்கே வச்சுட்டு மகாபெரிவாளுக்கு முன்னாடி வந்து அத்தனை ஐயப்பன் மாரர்களும் நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ண உடனே மகாபெரிவர் கேட்குறார், எல்லாம் சபரிமலைக்கு போயின்னு இருக்கேளா? ஆமாம். எப்போ கிளம்பினேள்? இன்னைக்கு கார்த்தால் தான் எல்லாம் இருமுடியெல்லாம் ஆச்சு, இப்போ யாத்திரைக்கு கிளம்பி போயின்னு இருக்கோம். அப்படியா? பெரியவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆரம்பிக்கிறார் அவள்கிட்ட. நீங்கள் இந்த சரணகோஷமெல்லாம் சொல்லுவேளே, அதை கொஞ்சம் சொல்லுங்க. அவளும் ரொம்ப சந்தோஷம், நம்ம யாத்திரைக்கு கிளம்பினோடனே மகாபெரியவர் முன்னாடி நம்ம ஐயப்பனோட சரணகோஷம் சொல்கிறோமேனு எல்லாம் சொல்லி முடித்தார். நீங்கள் இருமுடி கட்டும்போது இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே ஒருவேளை பள்ளி கட்டு சபரிமலைக்கு மகாபெரியவர் கேட்குற அறிவாலாம் ஒன்று ஒன்று சொல்கிறான். சுவாமி மாறே, ஐயப்பன் மாறே, இப்படி லைனாக சொல்ல சொல்ல அந்த பக்கத்துலேருந்து பதில் வருது. இவர் சொல்கிறார், நெய் அபிஷேகம் உடனே அவர் சொல்கிறார் அந்த பக்கத்துலேருந்து, சுவாமிக்கு முத்ர தேங்காய், சுவாமிக்கு காணி பொண்ணு, சுவாமிக்கு வெற்றில் அடைக்காய், சுவாமிக்கு எல்லாம் சுவாமிக்கு தானே, அப்புறம் இங்கே எதுக்கு வந்த அப்படின்னாராம். பகவான் உனக்காக அங்கே காத்துருக்கான். இந்த சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது, நெய் அபிஷேகம் அப்படிங்கிறது ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம். இந்த யாத்திரை இன்னைக்கு சங்கல்பம் பண்ணி இருமுடி கட்டியாச்சு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் அது போய் அங்கே சேரணுமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே சேர்ந்துடணும். அதனால் நீங்கள் வழியில் பாக்கி உள்ள கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல உங்களுக்காக காத்துட்டுருக்க அந்த பகவானை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கோ, இந்த நெய் அபிஷேகத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கோ, கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வச்சாராம். ஏன்னா பல தத்துவங்கள் நம்ம மகான்களுடைய வாயிலால் தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்மளால் புரிஞ்சுக்க முடியாத பல தத்துவங்களை ரொம்ப சர்வ சுலபமாக அவள் தங்களுடைய வாக்குனால் காட்டிடுவா. அப்படி நம்ம சொல்லக்கூடிய வழக்கமாக சொல்கிற சரணகோஷத்திலேயே இதோட தத்துவம் ஒளிஞ்சுருக்குங்கிறத மகாபெரிவா சர்வ சுலபமாக காமிச்சா. எல்லாமே சுவாமிக்கு தான் அப்படிங்கும்போது உன்னுடைய யாத்திரையோட லட்சியம் அவனாக தான் இருக்கணும். வழியில் நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம், கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாராம். நம்ம பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20 நாள் 25 நாள் இருமுடி கட்டினதுலேருந்து ஊரில் இருக்கிற எல்லா கோவில்களுக்கும் போய் ஏதோ கிட்டத்தட்ட ஒரு ட்ரிப்பு மாதிரி ஆக்கிட்டோம். இந்த சபரிமலை யாத்திரையுடைய தத்துவத்தை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இது மாதிரி எண்ணங்களோ யோசனைகளோ வராது. நம்ம இருமுடி கட்டுறோம், அதில் அரிசியை போடுறோம், நெய்யை போடுறோம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு மகத்தான ஒரு தத்துவம். இந்த ஜீவ யாத்திரை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் பல குருமார்களை பற்றி திரும்ப திரும்ப சொல்லியிருக்கா. இருந்தாலும் அந்த சபரிமலை யாத்திரையெல்லாம் ஒவ்வொன்றும் தத்துவமயமாக இருக்குது. நம்ம கட்டுக்கட்டி கிளம்புறது அப்படி, அந்த நெய் அப்படிங்கிறது நம்முடைய ஜீவாத்மா, அதை தாங்கி இருக்கக்கூடிய உடல் அப்படிங்கிறது அந்த தேங்காய். அப்போ நம்முடைய உடலுக்குள்ள ஆன்மா எப்படி இருக்கோ அதுபோல் இந்த தேங்காய்க்குள்ள இந்த நெய் இருக்குது. இது அடிப்படையான தத்துவம் இருமுடியோடது. பால், பால்லிருந்து தயிர், தயிர்லேருந்து வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து நெய். பால் ஒரு நாளில் கெட்டு போயிடும். இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற ஃப்ரிட்ஜில் வைக்கிற டோண்டு மில்க் நான் சொல்லலை, உண்மையான பசும்பால் சொல்கிறேன். பசும்பாலை நீங்கள் வாங்கி வச்சா மேக்ஸிமம் ஒரு நாள் தாங்கும், ஒரு ரெண்டாவது நாள் கெட்டு போயிடும். பால்லேருந்து நம்ம தயிரை பண்ணினோம் அப்படின்னா தயிர் ஒரு வாரம் இருக்கும், ஒரு வாரத்தில் கெட்டு போயிடும். தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்தோம்னா வெண்ணெய் மேக்ஸிமம் ஒரு மாதம் இருக்கும், அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். வெண்ணெயிலேருந்து அது நெய்யாக மாறிது அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அது கெடாது, 1000 வருஷம் ஆனாலும் அந்த நெய் அப்படியே இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் திருச்சூரில் வடக்கநாதன் கோவிலுங்கிற கோவிலவே பாருங்கோ, 1000 வருஷமான நெய் அந்த சிவன் மேலே இருக்கும். அதில் ஒரு எறும்பு வராது, ஒரு வாசனை வராது. அந்த நெய்யானது பால்லேருந்து தயிராகி, தயிர்லேருந்து வெண்ணெயாகி, வெண்ணெயிலேருந்து நெய்யானோடனே அதுக்கப்புறம் அது மாறுதல் அடையிறதில்லை. அதுபோல் நம்முடைய ஆன்மா பரிபக்குவம் அடைஞ்சு 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 பூர்ணமாக அடையக்கூடிய நிலைமை அந்த நெய் அப்படிங்கிறது. அந்த நெய் தான் நம்முடைய ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம சமர்ப்பணம் தான் சபரிமலையில் பண்ணக்கூடிய நெய் அபிஷேகம். இது போல சபரிமலையில் ஒவ்வொன்றும் தத்துவ சுரூபமானது. ஏன் பேட்ட தொடுறோம்? நாளைக்கு பார்ப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே.